ශබ්දවලට නිරන්තරයෙන් නිරාවරණය වන ඔබ විෂන් කෑවෙතින් නොමිලේ ශ්‍රවණ පරීක්ෂාවක් කරගන්න. வீட்டு பாவனை குடிநீர் கட்டணம் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் அதிகரிக்கப்பட உள்ளது. இது தொடர்பான அதிவிஷேட வர்த்தமானி அறிவித்தல் நீர்வளங்கள் அமைச்சரினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 0 முதல் 5 வரையான அலகுகளில் ஒரு அலகிற்கான கட்டணம் 20 ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது. அத்துடன் சேவை கட்டணம் 300 ரூபாவாக உயர்த்தப்பட உள்ளது. 6 முதல் 10 வரையான அலகுகளில் ஒரு அலகிற்கான கட்டணம் 27 ரூபாவாகவும் மாதாந்த சேவை கட்டணம் 300 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட உள்ளது. 1 முதல் 15 வரையான அலகுகளில் ஒரு அலகிற்கான கட்டணம் 34 ரூபாவாகவும் 16 முதல் 20 வரையான அலகுகளில் ஒரு அலகிற்கான கட்டணம் 68 ரூபாவாகவும் 21 முதல் 25 வரையான அலகுகளில் ஒரு அலகிற்கான கட்டணம் 99 ரூபாவாகவும் இந்த பிரிவுகளுக்கான மாதாந்த சேவை கட்டணம் 300 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட உள்ளது. 75-க்கு மேற்பட்ட அலகுகளில் ஒரு அலகிற்கான கட்டணம் 238 ரூபாவாகவும் சேவை கட்டணம் 3500 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட உள்ளது. 12 கட்டண விதிப்புகளாக அதிகரிக்கப்பட உள்ள குடிநீர் கட்டண உயர்வு தொடர்பான முழுமையான வர்த்தமானியை பார்வையிட www.sooriyanfmnews.lk என்ற எமது இணைய தளத்திற்கு பிரவேசிக்கவும். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சர்வதேச நாணய நிதிய குழுவினருக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையே எதிர்வரும் புதன்கிழமை அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் நிதி நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுக்கும் இடையில் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை நேற்று இடம்பெற்றது. ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இணையவழி தொலைக்காணொலி ஊடாக இணைந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. இருதரப்பிலும் இதன்போது சாதகமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மின்கட்டண திருத்தம் மற்றும் மதுவரி சட்டம் உள்ளிட்ட திரைசேரி தொடர்பான இந்த கலந்துரையாடலில் தேவையான மேலதிக தகவல்களை வழங்குமாறு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இதற்கமைய எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் தகவல்களை வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி மற்றும் சட்ட ஆலோசகர்கள் நேற்றைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்ததுடன் எதிர்வரும் புதன்கிழமை அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் கலந்துரையாடல் சபையின் தலைவர் பீட்டர் புரியர், பிரதி தலைவர் ஒசைரோ கொசைகோ, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, திரைசேரி செயலாளர் உட்பட மத்திய வங்கியின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக வறிய குடும்பங்களின் சிறுவர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக யுனிசெஃப் நிறுவனத்தின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் ஜோர்ஜ் லாரியா அட்ஜேயின் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அவரது விஜயம் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுகளை பெற்றுக் கொள்ள முடியாமல் பல குடும்பத்தினர் தமது வழக்கமான உணவை தவிர்த்து வருகின்றனர். இலங்கை ஊட்டச்சத்து குறைபாட்டில் தெற்காசியாவில் 2வது உயர் விகிதத்தை கொண்டுள்ளது. இலங்கையில் 2/1 சிறுவருக்கு அவசரகால உதவி தேவைப்படுகிறது. நெருக்கடியை தீர்ப்பதற்கு நாடு முயற்சித்து வரும் நிலையில் தீர்வின் முக்கிய இடத்தில் சிறுவர்கள் வைக்கப்பட வேண்டும். தமது பொறுப்பில்லாத நெருக்கடியின் விளைவுகளை சிறுவர்கள் அனுபவிப்பதற்கு அனுமதிக்க முடியாது. அவர்களது எதிர்காலத்தை பாதுகாக்க இன்றைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யுனிசெஃப் நிறுவனத்தின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் ஜோர்ஜ் டாரியா அட்ஜேயின் தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோற்சவம் நேற்றைய தினம் கொடியிறக்கத்துடன் நிறைவு பெற்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் கடந்த 2வது கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நல்லை கந்தனின் தீர்த்தோற்சவம் நேற்று காலை இடம்பெற்ற நிலையில் மாலை கொடியிறக்க உற்சவம் இடம்பெற்றது. நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். 25 நாள் கொண்ட மகோற்சவம் நேற்று மாலை கொடியிறக்கத்துடன் நிறைவடைந்த நிலையில் இன்று மாலை பூங்காவன திருவிழாவும் நாளைய தினம் வைரவர் உற்சவமும் இடம்பெற உள்ளது. யாழ்ப்பாணம் கட்டுவான் மயிலிட்டு வீதியில் ராணுவத்தினரால் மூடப்பட்டிருந்த 480 மீட்டர் வீதி நீண்ட நாட்களுக்கு பின்னர் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் குறித்த பகுதி புனரமைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ராணுவ தளபதி விக்ரம் வில்லியனகே குறித்த வீதியை திறந்து வைத்துள்ளார். வலிகாமம் வடக்கில் சுமார் 30 வருட காலமாக ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த காணிகளில் ஒரு தொகுதி கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் விடுவிக்க
அறிவிக்கப்பட்டது. அதன் போது கட்வான் மயிலட்டி வீதி விடுவிக்கப்பட்டு அதன் மேற்கு புறம்பான மக்களின் காணிகளும் விடுவிக்கப்பட்டன. எனினும் இந்த வீதியில் சுமார் 480 மீட்டர் இடைப்பகுதி வீதி உயர் பாதுகாப்பு வளையத்தினுள் இருந்தது. அதனை முட்கம்பி வேலியால் மூடி வளைத்து வீதியின் ஏனைய பகுதி விடுவிக்கப்பட்டிருந்தது. இதனால் அருகில் உள்ள தனியார் காணி ஊடாக மக்கள் பயணித்தனர். இந்த நிலையில் குறித்த வீதி புதிதாக அமைக்கப்பட்டு பழைய வீதியுடன் இணைக்கப்படுவதனால் தெல்லிப்பளையால் பயணிப்பவர்கள் யாழ்ப்பாணம் விமான நிலையத்திற்கு இலகுவாக பயணிக்க முடியும் என்பதுடன் மயிலட்டி பகுதி மக்களும் இந்த வீதியை பயன்படுத்தி தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் 3 மணித்தியாலங்களுக்கு மின் துண்டிப்பு அமுலாக்கப்பட உள்ளது. மின்சார சபை முன்வைத்த இந்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஏ முதல் எல் மற்றும் பி முதல் டபிள்யூ வரையான வலயங்களில் பகல் வெளியில் 1 மணித்தியாலமும் 40 நிமிடங்களும் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. அத்துடன் குறித்த வலயங்களில் இரவில் 1 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகர் பகுதிகளில் காலை 6 மணி முதல் 8:30 வரையான 2.5 மணித்தியாலங்களுக்கு மின் துண்டிப்பு அமுலாகிறது. அதே நேரம் MNOXYZ ஆகிய வலயங்களில் அதிகாலை 5:30 முதல் 8:30 வரையான 3 மணித்தியாலங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.SooriyanFM News.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.